Students, welcome back. In the video, we will cut 3.32. Example 3.32. Solve. So, x oda madhippugala kandupidikkanum. Nama yerkanave kaaranigal kandupidichi oru method paathom. Adukaprama vandu adu vandu vargapaduthi oru method paathom. Rendu method paathom. Perfect square maathi oru method paathom. Factor kandupidichi oru method paathom. Idu moonavathu method. Eppadi vandu oru quadratic equation irupadi samanpadugala eppadi theervu kandupidikkiradhu. இங்கே குறிப்பிட்ட ஃபார்முலா மெத்தட்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபார்முலா மெத்தட்னா ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. இருபடி சமன்பாடுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் பி ப்ளஸ் அல்லது மைனஸ் மூலம் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மதிப்புகளை எடுத்து போட்டால் ஆன்சர் கிடைக்கும். கேள்வி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x - 2, இதில் எது ஏ எது பி எது சின்னு நமக்கு தெரியும். எக்ஸ் பவர் 2க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் ஏ, வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கிறது பி, எக்ஸே இல்லாதது சி. இப்போ ஏவோட மதிப்பு என்ன? இங்கே எக்ஸ் பவர் 2க்கு பக்கத்தில் நம்பர் இல்லை, இல்லைனா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1. பியோட மதிப்பு 2, சியோட மதிப்பு -2. இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் போடு. மைனஸ் பி ப்ளஸ் அல்லது மைனஸ் மூலம் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ மைனஸ் போட்டுக்கோ. பியோட மதிப்பு 2 ப்ளஸ் அல்லது மைனஸ் மூலம் பி ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் போடணும், மைனஸ் 4 பெருக்கல் ஏ வந்து 1 பெருக்கல் சி வந்து -2 வகுத்தல் 2 பெருக்கல் 1, ஏன்றது 1 இங்கே. ஸோ -2 ப்ளஸ் அல்லது மைனஸ் மூலம் 2 ஸ்கொயர்ன்றது 2 பெருக்கல் 2, 4. இந்த மைனஸும் இந்த மைனஸும் பெருக்கினீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். 4 1 4 4 2 8 வகுத்தல் 2 1 2. ஸோ -2 ப்ளஸ் அல்லது மைனஸ் மூலம் 8 4 12 வகுத்தல் 2. -2 ப்ளஸ் அல்லது மைனஸ் மூலம் 12 நான் எப்படி எழுதலான்னா, மூலம் 4 எழுதலாம், பெருக்கல் மூலம் 3, 4 3 12 பை 2. -2 ப்ளஸ் அல்லது மைனஸ் மூலம் 4க்கு மதிப்பு வந்து 2 வரும். ஏன்னா 4ன்றது 2 ஸ்கொயரு, அந்த மூலம் ரூட்டுக்கு மேலே நம்ம 1/2 எழுதலாம். 2 2 அடிச்சுட்டு 2 மட்டும் எனக்கு கொடுக்கும், மூலம் 3/2. ஸோ 2 வச்சு வகுக்கிறப்ப இந்த 2, ஓகே இப்படி கூட போடலாம், கவனமாக பாருங்கள். மைனஸ் 2 இந்த ப்ளஸ்ஸு தனியாக வச்சு ஒரு சமன்பாடு எழுதிக்கும் பை 2, மைனஸை வச்சு ஒரு சமன்பாடு எழுதிக்கும் மைனஸ் 2 மூலம் 3/2. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ளஸ் அல்லது மைனஸ் 2 மதிப்பில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு அர்த்தம். ஆன்சர் இப்படியே நிறுத்திக்கலாம், இல்லை மேற்கொண்டு இதில் நீங்கள் 2 பொதுவாக வெளில எடுத்தீங்கன்னா என்ன வரும், இங்கே 2 வெளில போயிடுச்சுன்னா மைனஸ் மட்டும் இருக்கும், அதாவது -1 இருக்கும், ப்ளஸ் 2 மூலம் 3 2 போச்சுன்னா மூலம் 3 மட்டும் இருக்கும் பை 2. 2 2 அடிச்சிட்டிங்கன்னா -1 ப்ளஸ் மூலம் 3. இங்கேயும் அதே மாதிரி 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் இருக்கும், மைனஸ் மூலம் 3 இருக்கும் பை 2 இருக்கும். 2 2 அடிச்சிட்டிங்கன்னா -1 - -3. ஸோ 2 தீர்வுகள் இருக்குது எக்ஸுக்கு. எக்ஸுக்கு -1 + 3 கமா -1 - 3 கிடைக்கும், இதான் நம்ம ஆன்சர். இந்த ஃபார்முலாவை எங்கே இன்னும் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காரணிகள் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 17 இருக்குன்னு வச்சுக்கோ. காரணிகள் எப்படி கண்டுபிடிப்பேன், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மதிப்பையும் 17 எடுத்து பெருக்கிக்குவேன், 17 வரும். 17க்கு ஒரே ஒரு மதிப்பு தான், 17 1 17 தான். 17 1 கூட்டினா எனக்கு 2 வராது, அப்போ எனக்கு சரியான காரணிகள் கிடையாது. காரணிகளே கிடைக்காத அந்த சூழலில் நீங்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இப்போ இந்த கணக்குலேயே பார்த்தீங்கனாலுமே கூட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x - 2 இருக்குது. 2 நம்ம ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் நம்பர் எல்லாம் 1 இருக்குது, இங்கே ஒரு -2, 1 - 2 - 2. 2 ஒரே ஒரு நம்பர் தான், 2 1 2 அவ்வளோதான். 2 1 கூட்டினா 3 கிடைக்கணும், 2 1 கழிச்சின்னா 2 1 கிடைக்கணும், கண்டிப்பாக 2 வராது. ஸோ எனக்கு சரியான காரணிகள் வராதப்பெல்லாம் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது சூத்திர மெத்தட்னு கேட்டால் தான் போகணுன்னா அவசியம் கிடையாது. ஆன்சர் எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இதை பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு காரணிகள் மெத்தட் கஷ்டமாக இருக்குது, ஃபேக்டரைசேஷன் கஷ்டமாக இருக்குன்னா இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியான கணக்கு தான், சம் போட்டு பாருங்கள். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.